அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டிற்கான இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் படிவம் மிக எளிமையான முறையில் ஐடி சாஃப்ட்வேர் பயன்படுத்தி எவ்வாறு தயாரிப்பது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் அருணகிரி ஸ்பேஸ் ஐடி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கே அருணகிரிக்கே இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு வந்துட்டு அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வெர்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் அப்படின்னு வந்திருக்கும் அதே போல் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனுடைய வெர்ஷன் உங்களுக்கு இங்கே காண்பிக்கும் எனவே நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுவதாக இருந்தால் இந்த வெப்சைட் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணுவதற்கு ஏஒய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அப்படிங்கிற பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் உங்களுக்கான சாஃப்ட்வேர் ஆகிட்டு வந்திருக்கும் அது பாட்டம்லேயே உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஆப்ஷன் காண்பிக்கும் அவ்வாறு காண்பிக்கவில்லை எனில் ரைட் சைடில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா த்ரீ டாட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் டவுன்லோடான ஃபைல் வந்திருக்கும் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரை பார்ப்பதற்கு ஸோ இன் ஃபோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டு வந்திருக்கு நிறைய பேருக்கு இதே சாஃப்ட்வேர் பயன்படுத்தி நீங்கள் வந்து ஐடி ஃபார்ம் க்ரியேட் பண்ணுவதாக இருந்தால் இதில் மெயின் காப்பியாக வச்சுட்டு ஒவ்வொருவருக்கும் புதிதாக நீங்கள் ஒரு காப்பி காப்பி பண்ணிவிட்டு அதில் ரீநேம் பண்ணிவிட்டு நீங்கள் ஐடி ஃபார்ம் தயாரிச்சுக்கோங்க உதாரணத்திற்கு இந்த ஃபைல் வந்து நான் மாஸ்டர் காப்பியாக வைக்கிறதுக்கு இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அதன் பிறகு நீங்கள் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணுமோ அதற்கு உங்களது கம்ப்யூட்டரில் டெஸ்க்டாப்லேயே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் நியூ ஃபோல்டர் க்ரியேட் ஆகிட்டு வந்திருக்கும் அதில் ஃபோல்டர் நேமை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு வெளிய வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆகிட்டு வந்திருக்கும் அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள் டபுள் கிளிக் பண்ணினதும் அந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு வந்திருக்கும் இப்போ மவுஸில் ரைட் கிளிக் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுவதற்கான ஆப்ஷன் காண்பிக்கும் பேஸ்ட் கொடுத்துக்கோங்க நீங்கள் பேஸ்ட் கொடுத்ததும் இந்த ஐடி ஃபைல் இந்த ஃபோல்டரில் சேவ் ஆகிட்டு வந்துருச்சு இப்போ புதிதாக ஒருவருக்கு ஐடி ஃபார்ம் நம்ம வந்து கணக்கிடுவதற்கு இந்த ஃபைலவே திரும்பவும் இன்னொரு டைம் காப்பி பண்ணுவதற்கு அந்த ஃபைல் மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுங்க காப்பி கொடுத்துட்டு திரும்பவும் இதே ஃபோல்டரில் கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுங்க பேஸ்ட் கொடுத்ததும் நியூ ஃபைல் வந்து உங்களுக்கு காப்பி ஆகிட்டு வந்துருச்சு இப்போ யாருக்கு நீங்கள் ஐடி ஃபார்ம் கணக்கிடணுமோ அந்த ஃபைல் மேலேயே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துக்கோங்க ரீநேம் கொடுத்துட்டு அவங்களுடைய பேரை டைப் பண்ணிக்கோங்க ரீநேம் கொடுத்துட்டு அவங்களுடைய பேரை டைப் பண்ணிவிட்டு வெளியே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள் அவங்களுடைய பேரில் வந்து உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து சேவ் ஆயிடுச்சு இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுவதற்கு அந்த பேர் மேலே வச்சு கிளிக் பண்ணுங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் இந்த ஃபைல் லோடாவதற்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும் அதே போல் இந்த ஃபைலில் எக்ஸல் செட்டிங் செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்த ஃபைலில் எடிட் பண்ண முடியாது சப்போஸ் எக்ஸல் செட்டிங் செஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் எக்ஸல் செட்டிங் நம்ம செய்வதற்கு லெஃப்ட் கார்னர்லேயே ஒரு விண்டோஸ் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினதும் அதில் பாட்டமில் எக்ஸல் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் அதில் லெஃப்ட் சைடில் ரிசோர்சஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு மேலே ட்ரஸ்ட் சென்டர் அப்படின்னு ஒரு எட்டிங் வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினதும் ரைட் சைடில் பாட்டமில் ட்ரஸ்ட் சென்டர் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு ஒரு எட்டிங் வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் இதில் லெஃப்ட் சைடில் ஆக்டிவேட் செட்டிங்ஸ் மேக்ரோ செட்டிங்ஸ் மெசேஜ் பார் அப்படின்னு மூணு ஆப்ஷன் வந்திருக்கும் இந்த மூணு செட்டிங்ஸும் நம்ம மேற்கொள்ளணும் முதலாவதாக ஆக்டிவ் எக்ஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் மூணாவது ஆப்ஷன் டிக்காக இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு அதே போல் பாட்டமில் சேஃப் அப்படிங்கிற பாக்ஸ் வந்து டிக்காக இருக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க அதே போல் மேக்ரோ செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய டிசேபிள் ஆல் மேக்ரோஸ் வித் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக்காக இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க அதற்கு கீழே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் அசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் மூணாவதாக இருக்கக்கூடிய மெசேஜ் பார் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் டிக்காக இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க அதே போல் பாட்டமில் இருக்கக்கூடிய எனேபிள் ட்ரஸ்ட் சென்டர் லாகிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிக்காக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாட்டமில் இருக்கக்கூடிய ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் திரும்ப இன்னொரு டைம் ஓகே கேட்கும் ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டு இந்த ஃபைலை ஒரு டைம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த ஐடி சாஃப்ட்வேர் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ணினதுமே செக்யூரிட்டி வார்னிங் அப்படின்னு வந்துட்டு சம் ஆக்டிவ் கண்டென்ட் டேஸ்டின் டிசேபிள்டு அப்படின்னு வந்திருக்கும் அதற்கு பக்கத்துலேயே ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு அதில் எனேபிள் திஸ் கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குவோங்க நீங்கள் ஓகே கொடுத்ததும் இந்த எக்ஸல் ஃபைலில் மாஸ்டர் ஷீட் நம்ம என்ட்ரு பண்ணுவதற்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிட்டு வந்திருக்கோம் நம்முடைய விவரங்கள் அனைத்துமே இந்த மாஸ்டர் ஷீட்டில் என்ட்ரு பண்ணால் போதுமானது முதலாவதாக என்ட்ரு த ஃபாலோயிங் டேட்டா அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் டெசிக்னேஷன் பேன் நம்பர் ஸ்கூல் நேம் ஆஃபீஸ் நேம் அதே போல் ஸ்கூல் ஆஃபீஸோட டேன் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் விவரங்களை வந்து டைப் பண்ணுவதற்கான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆறு ஃபீல்டையும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இந்த டீட்டெயில்ஸ் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதன் பிறகு நம்முடைய பேசிக் பே டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுவதற்கு லெவலின் பே மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டவுன் ஏரியாவை கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பே மேட்ரிக்ஸ்ல உங்களுடைய லெவல் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் செலக்ட் பண்ணினதும் சிக்ஸ்த் பே கமிஷனில் உங்களுடைய கிரேட் பே என்னவோ அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்திருக்கும் அது சரியா இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க அதன் பிறகு பேசிக் பே ஃபார் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன்னு கொடுத்துருக்காங்க அதில் இருக்கக்கூடிய டவுன் ஏரியாவை கிளிக் பண்ணிவிட்டு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் உங்களுடைய பேசிக் பே என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இன்க்ரிமெண்ட் மந்த் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டவுன் ஏராக கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்க்ரிமெண்ட் மந்த் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இன்க்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுடைய பேசிக் பே எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்திருக்கும் அதனுடைய செல் நம்பரும் வந்திருக்கும் அதே போல் பர்ஸ்னல் பேப்பர் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற இடத்துல செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு வந்து பர்சனல் பே இருந்ததுன்னா அவங்க இதில் ஆயிரத்தி முந்நூறா ரெண்டாயிரமா அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் பிடி அசிஸ்டன்ட்டுக்கு பர்சனல் பே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜீரோ அப்படிங்கிற பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க அதன் பிறகு பிஎஃப் ஸ்கீம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு சிபிஎஸ்ஸாக ஜிபிஎஃப் ஆ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் சிபிஎஸ் ஊழியராக இருந்தால் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய சிபிஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை விட்டுருங்க அல்லது ஜிபிஎஃப் அரசு ஊழியராக இருந்தால் ஜிபிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ரைட் சைடில் செலக்ட் ஹெச்ஆர்ஏ சிட்டி கேட்டகரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களுடைய சிட்டி எந்த கேட்டகரியில் வருதோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு தேர்ட் லெவலில் வரதுனால அந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு சிசி அலெவன்ஸ் இருந்ததுன்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு எஸ்பிஎஃப் அப்படிங்கிற இடத்துல டிஃபால்ட்டாக செவன்ட்டி போட்டு வந்திருக்கு உங்களுக்கு எஸ்பிஎஃப் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை போட்டுக்கோங்க செவன்ட்டியாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க அதே போல் அடுத்தது மெடிக்கல் அலவன்ஸ் எஃபிஎஃப் என்ஹெச்எஸ் அமௌண்ட் உங்களுக்கு பிடிப்பதாக இருந்தால் என்ஹெச்ஏஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க பிடிக்கவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆப்ஷனை அப்படியே விட்டுருங்க அதன் பிறகு உங்களுக்கு இல்ல அலவன்ஸ் மின்ட்ரு அலவன்ஸ் ஆப்ஷன் இருந்ததுன்னா அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க அந்த ஆப்ஷனை டிக் பண்ண தேவையில்ல அதன் பிறகு நீங்கள் ஓல்டு ரெஜிமி ஆப்ஷன் பயன்படுத்துவராக இருந்தால் உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ டீட்டெயில்ஸ் எல்லாம் காண்பிக்க வேண்டியிருக்கும் ஹெச்ஆர்ஏ முழுவதுமாக கழிப்பதற்கு நீங்கள் ஹெல்ப் ஆன் ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ ஹவுஸ் ரெண்ட் போட்டால் உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ முழுவதுமாக கழிக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன் காண்பிக்குது அவ்வளோ அமௌண்ட்டை போட்டுக்கோங்க அடுத்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்டு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் செப்டம்பர் மற்றும் பிப்ரவரி மாதத்தில் ரெண்டு மாதத்துக்கு சேர்ந்து எவ்வளோ தொழில் வரி கட்டியிருக்கீங்களோ அதனுடைய டோட்டலை போட்டுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் ஹவுசிங் லோன் காண்பிப்பவராக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஹவுசிங் லோன் இன்ட்ரஸ்ட்டும் ரீபேமெண்ட் ஆஃப் ஹவுசிங் லோன் பிரின்சிபல் இடத்துல உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும் டைப் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க அப்படியே விட்டுருங்க அதன் பிறகு பெர்மனன்ட் டிசபிலிட்டி அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு டிசபிலிட்டி டைப் இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ டிசபிலிட்டியோ அந்த பர்சன்டேஜை போட்டுக்கோங்க டிசபிலிட்டி டைப் இல்லாதவங்க வந்து நோ அப்படிங்கிற ஆப்ஷனை டிஃபால்ட்டாக விட்டுக்கோங்க அதே போல் உங்கள் குடும்பத்தில் யாராவது டிசபிலிட்டி பர்சன் இருந்தாங்கனாவும் டிபெண்ட் அப்படிங்கிற இடத்துல அதற்கு சரியான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நோ அப்படிங்கிற ஆப்ஷனை டிஃபால்ட்டாக விட்டுருங்க இந்த மாஸ்டர் சீட்டில் எல்லா விவரங்களும் பூர்த்தி செய்த பிறகு அதன் பிறகு பில்ட்ரான் அப்படிங்கிற சீட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் நீங்கள் மாஸ்டர் சீட்டில் கொடுத்த விவரங்களை வைத்து அனைத்து விவரங்களும் இதில் காண்பிக்கும் இதில் உங்களுக்கு அட்வான்ஸ் டேக்ஸும் பிடித்தம் செய்யப்பட்டு வந்தால் எந்த மாதத்துலேருந்து பிடித்தம் செய்யப்பட்டிருக்காங்களோ அந்த மாதத்துக்கு நேராக அட்வான்ஸ் டேக்ஸ் அமௌண்ட் ப்ளஸ் ஜெஸ் அமௌண்ட்டையும் போட்டுக்குவாங்க டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வச்சு ப்ரெஸ் பண்ணினதும் டிஃபால்ட்டாக அதற்கடுத்து வரக்கூடிய மாதத்துக்கும் இது ஆகிட்டு வந்திருக்கும் சப்போஸ் எந்த மாதத்துக்காவது உங்களுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் அதிகமாக பிடிச்சிருந்தா அந்த மாதத்து மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு அந்த மாதத்துக்கு நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம் அதே போல் டிஏ அரியர் ஒன் அரியர் டூ இந்த விவரங்கள் எல்லாமே வந்திருக்கு அதன் பிறகு நீங்கள் ஐடி ஃபார்ம் அப்படிங்கிற சீட்டை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணினதோ உங்களுடைய டேக்ஸ் விவரங்கள் எல்லாமே பூர்த்தியாயிட்டு வந்திருக்கு இதில் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய கிராஸ் சேலரி இன்கம் அதே போல் ஹெச்ஆரே ரிசீவ் பண்ண அமௌண்ட்டு இதில் எவ்வளோ எச்ஆர்ஏ வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகுது இந்த டீடெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும் அதற்கு கீழே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஃபிஃப்டி தௌசண்ட் அதன் பிறகு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அமௌண்ட் பிடித்தம் செய்யப்பட்ட தொகை அதே போல் இல்ல அலவுன்ஸ் இருக்கிறவங்க வந்து நீங்கள் மூவாயிரத்தி ஆறுநூறுபா வந்து அலவுன்ஸ் டீட்டெயில்ஸில் கழிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் சேலரி இன்கம் வந்திருக்கும் அதே போல் எஸ்பிஎஃப் எஃபிஎஃப் அமௌண்ட் வந்து எவ்வளோ டோட்டலாக பிடித்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரமும் வந்திருக்கும் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய எல்ஐசி பிஎல்ஐ அமௌண்ட் வந்து டைப் பண்ணுவதற்கான ஆப்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல என்ட்ரு பண்ணாமல் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு பர்டிகுலர்ஸ் ஆஃப் எல்ஐசி அப்படின்னு வந்திருக்கும் அந்த இடத்துல பாலிசி நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய எல்ஐசி பாலிசி நம்பரும் நேம் ஆஃப் த கம்பெனி அப்படிங்கிற இடத்துல எல்ஐசியில் நீங்கள் ப்ரீமியம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா எல்ஐசி நேம் ஆஃப் பாலிசி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய எல்ஐசி பாலிசி நேமோ அதே போல் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ தொகை செலுத்திருக்கீங்க அப்படிங்கிற விவரத்தையும் இங்கே டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பிஎல்ஐ ப்ரீமியம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா பிஎல்ஐ ப்ரீமியத்தோட விவரத்தையும் இங்கே டைப் பண்ணிக்கலாம் அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது சேவிங்ஸ் இருந்ததுன்னா அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அதே போல் என்ஐசி பாண்ட் இந்த விவரத்தில் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் அடுத்தது உங்களுடைய குழந்தைகளுக்கு டியூஷன் ஃபீஸ் காம்படிப்பதாக இருந்தால் நீங்கள் ஆஃப் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சைல்டு நேம் அதே போல் எந்த வகுப்பு படிக்கிறாங்க எந்த ஸ்கூல் அல்லது காலேஜில் படிக்கிறாங்க எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிற விவரத்தையும் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு எல்ஐசி செலுத்திய தொகை வந்து அந்த பாக்ஸ்லேயும் அதே போல் டியூஷன் ஃபீஸ் விவரம் வந்து அதற்குரிய பாக்ஸ்லேயும் வந்திருக்கும் இது போல் என்னென்ன டிரெக்ஷன்ஸ் இருக்கோ அதற்குரிய விவரங்களை அதற்குரிய பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ டேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிற விவரமும் வந்திருக்கும் இதில் உங்களுடைய மொத்த டேக்ஸ் அமௌண்ட்டும் வந்திருக்கு அதே போல் நீங்கள் நியூ ரெஜிமி வந்து ஆப்ட் பண்ணிக்கிறதா இருந்தால் நியூ ரெஜிமி அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு நியூ ரெஜிமியில் நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் செலுத்த வேண்டியிருக்கும் அப்படிங்கிற விவரமும் கொடுத்துருக்காங்க இந்த நியூ ரெஜிமி ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுப்பதற்கு அதற்கு கீழே இருக்கக்கூடிய கிரியேட் பிடிஎஃப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு போல் மெசேஜ் வந்துட்டு அதில் எண் கொடுத்துருங்க எண் கொடுத்ததும் உங்களுக்கு ஐடி ஃபார்ம் நியூ பில்ட்ரான் நியூ அப்படின்னு ரெண்டு சீட் புதுசாக க்ரியேட் ஆகிட்டு வந்திருக்கும் இப்போது ஐடி ஃபார்ம் நியூ அப்படிங்கிற சீட்டை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நியூ ரெஜிமிக்கான ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிட்டு வந்திருக்கும் அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுடைய கிராஸ் சேலரி இன்கம் அதே போல் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஃபிஃப்டி தௌசண்ட் கழிச்சுது போக மீதி இருக்கக்கூடிய தொகை வந்திருக்கும் அதற்கு நம்ம வந்து எவ்வளோ டேக்ஸ் நமக்கு பிடித்தம் செய்யப்படுகிறது அப்படிங்கிற விவரமும் வந்திருக்கும் இந்த பேஜை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுப்பதற்கு கண்ட்ரோல் பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு பிரிண்ட் செய்வதற்கான ஆப்ஷன் வந்திருக்கும் அதில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே அட்வான்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பேப்பர் சைஸ் அப்படிங்கிற இடத்துல டிஃபால்ட்டாக ஏ ஃபோரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க திரும்பவும் ஓகே கொடுத்துட்டு இப்போ பிரிண்ட் பண்ணுவதற்கு ஓகே கொடுத்திங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டு வந்துடும் இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அதே போல் பில்ட்ரான் டீட்டெயில்ஸ் நீங்கள் பிரிண்ட் அடுப்பதற்கு பில்ட்ரான் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் இந்த பேஜ் உங்களுக்கு வந்திருக்கும் அதையும் பிரிண்ட் அடுப்பதற்கு கண்ட்ரோல் பி அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பிரிண்ட் செய்வதற்கான ஆப்ஷன் வந்திருக்கும் இதுலேயும் நீங்கள் ப்ராப்பர்டீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டு அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பேப்பர் சைஸ் வந்திருக்கும் அதில் ஏ ஃபோர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு திரும்பவும் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுக்கும்போது உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டு வந்துடும் போல் மிக எளிமையான முறையில் நம்முடைய இன்கம் டேக்ஸ் படிவத்தினை தயார் செய்து அதில் நியூ ரெஜிமி ஓல்டு ரெஜிமி இதில் இரண்டில் எது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ அந்த படிவத்தினை பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு ஓல்டு ரெஜிமி வந்து பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மாஸ்டர் ஷீட்டுக்கு பக்கத்திலேயே ஐடி ஃபார்ம் அப்படிங்கிற பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஓல்டு ரெஜிமிக்கான ஃபார்ம் வந்திருக்கும் அதே போல் பில்ட்ரான் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது ஓல்டு ரெஜிமிக்கான பில்ட்ரான் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும் இந்த படிவத்தை நீங்கள் பிரிண்ட் எடுப்பதாக இருந்தால் மாஸ்டர் அப்படிங்கிற சீட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டாப்பில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பேஜை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுப்பதற்கு ஃபஸ்ட் பேஜ் வேணும்னா ஒன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் ப்ரிண்ட் ஆகிட்டு வரும் இது போல் ஒவ்வொரு பேஜாக நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம் இந்த படிவத்தை நீங்கள் சேவ் செய்வதற்கு லெஃப்ட் சைட்லேயே அந்த விண்டோஸ் எம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுடைய பேரில் வந்து இந்த ஐடி ஃபார்ம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிட்டு வந்துடும் இப்போது க்ளோஸ் பண்ணிக்கிறதுனா லெஃப்ட் கார்னர் இருக்கக்கூடிய க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணினதோ உங்களுடைய பேரில் அந்த ஐடி ஃபார்ம் வந்து சேவ் ஆகிட்டு வந்திருக்கும் இதே போல் இன்னொருத்தருக்கு நீங்கள் ஐடி ஃபார்ம் க்ரியேட் பண்ணுவதாக இருந்தால் முதல்ல நம்ம டவுன்லோட் பண்ணால் அந்த மாஸ்டர் காப்பியில் வந்து திரும்பவும் ரைட் சைடில் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துட்டு திரும்பவும் அந்த ஃபோல்டர்லேயே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுக்கும்போது நியூவாக ஒரு ஃபைல் உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டு வந்திருக்கும் அந்த இடத்துல நீங்கள் ரீநேம் கொடுத்துட்டு யாருடைய பேரில் ஐடி ஃபார்ம் தயாரிக்கிங்களா அவங்களுடைய பேரில் ரீனேம் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ஐடி ஃபார்மை இதே வழிமுறையில் நீங்கள் தயார் செய்து கொள்ளலாம் நன்றி